என் தாய்த்தமுழுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கங்கள் இந்த காணொலியில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்து தான் நம்ம பேச இருக்கோம் முதல் விஷயம் கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன ரெண்டாவது இந்திய அரசு மாநில அரசு அல்லது மாவட்ட நிர்வாகம் ஏன் இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கின்றன இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன மூன்றாவது விஷயம் தற்போது இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கும்போது இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மூன்று முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுடைய அமோகமான ஆதரவு எனக்கு தேவை அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் காரணம் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வேறு எந்த விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை குறித்தும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் சரி வாங்க காணொலிக்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்து தான் பேச இருக்கோம் அதில் முதல் விஷயம் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன இந்நேரம் நீங்கள் பல யூடியூப் தளங்களை அல்லது பல இணையதள பக்கங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுருக்க முடியும் இந்த கொரோனா வைரஸ் என்ன அப்படின்னு இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக நான் சொல்கிறேன் இல்லை இன்னும் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வேறு ஒரு விஷய வைரஸும் கிடையாது ஏற்கனவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய வைரஸில் ஒரு வகை வைரஸ் குடும்பம் இல்லைங்களா அந்த குடும்பத்தில் ஒரு வகை தான் இந்த கொரோனா வைரஸ் இது எதை ஒற்று இருக்குது எதை ஒத்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சார்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் பரவுச்சு மிகப்பெரிய அளவில் இந்த உலகமே பாதிக்கப்பட்டது ஒவ்வொருத்தருத்தரும் பார்த்துக்கிறது கூட முடியாத சூழல் நிலவுச்சு அப்படிப்பட்ட அந்த சார்ஸ் அதாவது சார்ஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூச்சு ஒருக்கூடிய உறுப்புகள் நுரையீரல் இந்த இதை வந்து நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் அதனுடைய சுருக்கம் தான் அந்த சார்ஸ் அப்படிங்கிற முதலிடத்தெல்லாம் சேர்த்து வச்சாங்க அதுபோல் தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது மூச்சு கருவிய மூச்சு உறுப்பான நுரையீரலை தாக்கக்கூடிய ரெஸ்பிரேட்ரி நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் சரி இந்த வைரஸ் அப்படின்னா ஒரு முழுமை பெறாத ஒரு உயிரினம் அதாவது ஒரு குழந்தை பிறக்கனா கன்று காது மூக்கு கை முழு உடல் ஆரோக்கியத்தோட பிறக்கணும் அல்லவா அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்கும் அதுபோல் இந்த வைரஸ் என்பது ஒரு முழுமை பெறாத உயிரினம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த நாய் பூனை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுண்ணி இருக்குது சொ சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து சில சாகடிக்கிற பழக்கமெல்லாம் உண்டு அதுபோல் அந்த ஆனது ஒரு வகையான ஒட்டுண்ணி என்ன அப்படின்னா அந்த ஒட்டுண்ணி உடல் மேல் பாகத்தில் ஒட்டியிருக்கும் இந்த ஒட்டுண்ணி உடலின் உள்பாகத்தில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம் முழுமை பெறாமல் இருக்கிற தன்னுடைய உருவத்தை முழுமை பெறுவதற்காக ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆற்றலை பயன்படுத்தி தான் ஒரு முழுமை பெற்று பின்னர் இனப்பிற்கு மூலமாக தான் நிறையா வந்து பெறுகிறதா இந்த வைரஸ் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் சரி இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் கொரோனோ வைரஸ் டிசீஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு சுருக்கம் தான் இந்த கோவிட் நைன்டீன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதத்திலே சீனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி ஒரு வைரஸ் பரவுது அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டாலும் இப்போ நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகலை சரி இப்போ புரிஞ்சிட்டிங்களா வைரஸ் என்பது ஒரு ஒட்டுண்ணி அது உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமாக ஒரு உடலோ தேவை இல்லை தான் வாழக்கு ஒரு உயிரினம் தேவை அதற்கு மனித உயிரினம் தான் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பார்க்கும்போது பல தகவல்கள் சொல்லியிருந்தாங்க இது தப் அப்போதைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய மிக்க வைரஸாக இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் மருத்துவத்துறைக்கு சரிங்களா இப்போ இந்த கொரோனா வைரஸ்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு வகையான ஒட்டுண்ணி உடல் ஒட்டி ஒட்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்திய அரசு ஏன் இவ்வளவு கடுமையான சட்டத்திட்டங்கள் எடுக்கின்றது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பேசலாம் இப்பொழுது சில மிக அத்தியாவசிய தேவைகளுக்காக அத்தியாவசிய பணிகளுக்காக நான் வெளியில் செல்லும்போது பல இடங்களை பார்க்க முடியுது இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லோருமே ஒரு மிகப்பெரிய அலட்சியத்தினுடைய நடவடிக்கைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த பண்பாடு கலாச்சாரம் சில கொள்கைகள் இதிலெல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு உடம்பு பிடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிடிச்சா அந்த விஷயத்தை விட்டு விடவே மாட்டாங்க சாகிற வரைக்கும் கூட அந்த ஒரு மிகப்பெரிய உறுதிப்பாடு ஒரு உறுதித்தன்மை நம்மளுடைய மக்களிடம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா மிகப்பெரிய அலட்சியம் அதை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாதது ஒரு காரணம் இன்னொன்று என்ன நடந்துட போகுது ஒரு உலகை பற்றி ஒரு பிரகை இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அலட்சியம் நிலவுது இந்த அலட்சியம் எங்கே கொண்டு போய் உடனே உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும் சரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்தியா ஏன் இவ்வளோ மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இப்போ நம்ம அது குறித்து பேசலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்தினுடைய கட்டமைப்பு என்பது மிக வலுவாகவே இருக்கிறது அதை பற்றி எந்த குறையும் இல்லை ஒரு அடித்தட்டு மக்களினுடைய தேவைகளிலிருந்து ஒரு உயர்தட்டு மக்களுடைய தேவைகள் வரைக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நிறைய இடங்களில் நிறைய வசதிகள் செய்யப்பட்டுருக்குன பல தளங்களில் சொல்லுவாங்க என்ன இருக்குது இந்தியாவில் ஒன்றுமே இல்லை இப்படி ஒரு பெரிய உயர்ந்த நாடு வல்லரசு நாடுகளில் கூட காப்பாற்ற முடியல இந்தியாவில் அப்படின்னா சுகாதாரம் இருக்குது ஒரு மருத்துவத்துறை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தருணத்தில் நான் மக்களுக்கு ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன் உலக அளவில் இருந்து மருத்துவத்துறைக்காக பயணம் மேற்கொண்டு மருத்துவ செலவு குறைவு என்பதற்காகவும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் என்பதற்காகவும் வெளிநாடு முதற்கொண்டு இந்தியாவில் வந்து பல்வேறு இடத்துல சிகிச்சை பெற்று உடல் பூரண குணத்தோடு திரும்பி சென்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் இருக்காங்க அது ஒரு விஷயம் சுகாதாரத்துறையை வந்து நம்ம மட்டுப்படுத்தி நினச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுன்னா சுகாதாரத்தை பற்றிய அடிப்படை அறிவும் அடிப்படை புரிதலும் நடந்து கொள்ளும் விதங்களும் இந்திய மக்களிடையே பல்வேறு இடங்களில் பார்க்கும்போது ஏன்னா பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால பல்வேறு இடங்களில் பார்க்கும்போது அவர்களுக்கு அதை பற்றிய அறிவு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது அது ஒரு விஷயம் சரி இந்தியா என்பதை கடுமையான மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்குகிறது அப்படின்னா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இனப்பெருக்க என்று ஒன்று உண்டு இந்த கொரோனா வைரஸை தொண்டையை போய் தாக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு நுழைவாயில் மாதிரி அது இருக்குது இந்த தொண்டையில் இருந்துட்டு என்ன பண்ணுதுன்னா முதல்ல சாப்பாடு வேணுமல்லவா எடுத்த உடனே நம்ம எங்கே சாப்பாடு கிடைக்குன்னு பார்ப்போம் தொண்டையிலே சாப்பாடு கிடைச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணுது உடனே சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னை வந்து ஓரளவுக்கு ஒரு உடல் பலத்தை பெற ஆரம்பிச்சிடுது அதுக்கு பிறகு இன்குபேஷன் டைம் அப்படின்னு மருத்துவத்துறையில் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இங்கு பெற்ற சொல்லுவோம் மொத்தம் அந்த கோழி குஞ்சு புரிக்கிறது முட்டை பொறிக்கிறதுக்காக அது மாதிரி குஞ்சு பொறித்தல் நிலை அப்படின்னு நம்ம புரிகிற வகையில் எடுத்துக்கலாம் இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல தன்னை வளர்த்துக்கிட்டு குஞ்சு பொறிக்கும் தன்மை கூடையாக தன்னை வந்து முழுமை பெற தகுதிப்படுத்திக்கிறது அதற்கு பிறகு நேரடியாக நுரையீரலை சென்று தாக்கக்கூடியது நுரையீரலை சென்று தாக்கி என்ன பண்ணுது மூச்சுத் திணறலை ஏற்படுத்திடும் நம்ம நான் எல்லாத்துட்டையும் கேட்டால் உடலை ரொம்ப முக்க முக்கியமான பாகம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு எழுதுவோம் இதயம் அப்படின்னு எனக்கு கவிஞர்கள் இருந்து எல்லாமே நம்ம இதயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் மூளை அப்படிம்போம் ஆனால் ரொம்ப மிக முக்கியமாக இந்த இதயத்தினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நுரையீரலினுடைய செயல்பாடு அதைவிட மிக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்பொழுது இதயத்துக்கு வந்து சீராக ரத்தமோ ஆக்சிஜனோ கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நுரையீரல் பணி தான் செய்யும் அதை நேரடியாக தாக்கிறதுனால மூச்சு துணர் ஏற்பட்டு மனிதன் இறக்கும் தன்மை கூட கொண்டு போயிடும் இப்போ என்ன சூழல் அப்படின்னா இப்போ இந்த இருபத்தொரு நாட்டில் போட்டிருக்காங்க அல்லவா இந்த இருபத்தொரு நாட்டில் என்னென்னா சரியாக நம்ம இந்தியாவிற்கு வந்து கொரோனா வைரஸின் அந்த வைரஸ் கிருமி நுழைந்ததிலிருந்து அது தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன் இனப்பெருக்கத்தை செய்வதற்கான காலம் என்பது இந்த சர்டன் பீரியட் இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அது தன்னை உருப்பெருக்கி கொண்டு வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் பரவும் தன்மை உடைய ஒரு வைரஸாக முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்வது தான் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய அரசுக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கின்றாங்க சரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இது உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறது தெரியாது பலருக்கு உடன்பாடு இருக்கலாம் பலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் பலருக்கு இதன் விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதற்காக நான் சொல்கிறேன் பொதுவாக இந்தியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எப்பொழுதும் ஒரு கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமான ஆட்சி சாதகமான செயல்பாடுகளை சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோ ஒரு பார்வையோ ஒரு கருத்தோ என்பது பன்னெடுங்காலமாக இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போகலை உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அல்லது வே வேறுபட்ட ஒரு மூன்றாம் தள கருத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கலாம் சரி அதற்குள்ளே வேண்டாம் அப்படி ஒரு கருத்து நிலவக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி நடத்தக்கூடிய ஆட்சி என்பது மிகப்பெரிய உலக அளவில் ஆளுமை செலுத்தக்கூடிய அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அரசு ஒரு கட்சி என்பது அந்த கார்பரேட் கம்பெனியில் இழுத்து மூட சொல்லியிருக்காங்களையே யோசிக்கணுமா இல்லையா த சாதகமாக செயல்படக்கூடிய அந்த நிறுவனத்தையே இழுத்து மூடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ ஏதோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிலவுகிறது ஒரு மிகப்பெரிய சவாலான சூழல் நிலவ போகிறது அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக இந்திய அரசு முனைகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா அந்த புரிதல் நமக்கு மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இந்தியாவில் நிலவுகிறது இதை உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலட்சியம் அந்த அலட்சியத்தின் எந்த தூரம் கொண்டு போகுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் மூன்றாவது விஷயம் இந்த கொரோனா வைரஸால் இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் கொரோனோ நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு எளிதான வைரஸ் கிடையாது ரொம்ப அறிவுமிக்க ஒரு வைரஸ் காரணம் என்ன நம்ம இந்த ஏஐன்னு சொல்லுவோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதை பற்றி தான் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் மின்னணு சாதனங்களும் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஏஐ எப்படி இருக்குமோ அதே அளவுக்கான செயல்பாடுகளையும் செயல்திறனையும் ஒத்து இருப்பதாக பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கக்கூடிய சில தகவல்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்மளுடைய அலட்சியத்தின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்லுவோமே இது ஒரு கொரோனா இங்கே ஒரு கொரோனா இருக்குது இந்த ரெண்டு கொரோனாவும் ஒவ்வொருத்தருக்குள்ள அட்டாக் ஆகியிருக்கு சரியா இப்போ இந்த ரெண்டு கொரோனா இருக்குது ஒருவேளை ரெட்டி பார்க்குது அப்படின்னா இங்கேருந்து பிரிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தருக்கு போகும்போது நாலு பேருக்கு தான் பரவும் இதுதான் ஒரு அடிப்படை ஒரு விஷயம் ஆனால் கொரோனாவை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த இன்குபேஷன் டைமில் ஒன்றும் ரெண்டோ கிடையாதுங்க லட்சக்கணக்கான வகையில் ஒருத்தருடைய உடலில் மிகப்பெரிய அளவில் வைரஸ் பல்கி பெருக்குது அதற்கான காலகட்டம் தான் இப்போது கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து தன்னுடைய பல்கி பெருகி தன்னை வளர்த்துக்கிறதான சூழல் இது வெளிப்படும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு மனித உடலை தாக்குது அப்படின்னா அங்கே பல லட்சம் அளவுக்காக தன்னை உருப்பெருக்கிக் கொள்வதற்கான காலகட்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கமாக மக்கள் அடர்த்தி நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால மிக எளிமையாக இந்த கொரோனா வைரஸுங்கிறது பல கோடி மக்களை தாக்குவதற்கான மிக எளிய சூழலை நாமளே வகுத்து கொடுத்துருவோம் அப்போது இந்த இருபத்தோரு நாளில் அது எவ்வளோ பெரிய அளவுக்கு பல்கி பெருகும் எவ்வளோ பெரிய அளவிலான சேதங்களை உண்டாக்கும் மனித உயிரின சேதங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் இப்போ புரிஞ்சுக்கணும் இந்தியாவை போன்ற மிக மக்களிடத்தின் நெருக்கமுள்ள பகுதியில் மிக எளிமையாக சென்று தாக்கிடும் தற்போது நிலவ சூழலில் கூட பார்த்திங்கன்னா காய்கறி வாங்குகிற கடைகள் இருந்து மளிகைப் பொருட்கள் வாங்குகிற கடைகள்லேருந்து ஏன் டெல்லியிலிருந்து பல மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேடுறாங்க நல்ல வேலை இப்போது அந்த இன்குபேஷன் டைமில் தான் இருக்குது கொரோனோங்கிறதுனால அவர்களை பலருக்கு வந்திருக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அந்த இன்குபேஷன் டைம் அந்த குஞ்சு புரிக்கிற தன்மை காலகட்டம் நிறவடைஞ்ச பிறகு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை கொரோனா வைரஸ் இந்தியாவில் நிகழ்த்தும் அதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கணும் எதுக்கு தாக்கணுன்னே வா நான் இருக்கிற வந்து வாங்கிட்டு நோய் கொடுத்துருப்போன்னு சொல்கிறதுக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் தனிமையாக இருந்து கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியணும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மிக சாதாரணமான விஷயம் கிடையாது பல தகவல்களை இந்த காணொலியில் நேரடியாக நான் சொல்லலை என்ன காரணம்னா அது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ம ஒரு பீதியை இல்லை ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலோட்டமாக தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டிருக்கேன் எடுத்திருக்கிறேன் அதனுடைய விஷயம் ஆழமாக தெரிஞ்சிருக்கு அதனுடைய விஷயங்களை பல இடங்களில் நான் சேகரிச்சிருக்கிற வகையில் பார்க்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய இழப்புகளை இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கும் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ உள்ள சூழல் போல் நம்ம தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் அதனால தான் இந்திய அரசு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கின்றன தயவுசெய்து நம்மளுடைய நண்பர்கள் தமிழ் நெஞ்சங்கள் இந்த ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற பெறமொழி நெஞ்சங்களையும் உங்களுக்கு புரிதா புரியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க திரும்ப நான் சொல்கிறேன் பல தகவல்களை மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் ஆழமாக சொல்லலை மிக பெரிய ஒரு சூழலை நம்ம சந்திக்க வேண்டிய காலகட்டம் நாம் நினைக்கிற மாதிரி ஏப்ரல் பதினான்கு அந்த இருபத்தொரு நாட்களோடு இது முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சா ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க நம்ம செஞ்சிட்ருக்கிற இப்போ ஒவ்வொரு அலட்சியமும் மிகப்பெரிய கொரோனாவுக்கு நம்ம பதில் தர வேண்டிய காலகட்டமாக உருவாகிடும் இருபத்தொரு நாட்களில் குறைந்தது ரெண்டு மாதங்களாகுவதும் ஆகும் அளவுக்கான வீரியத்தை காட்டக்கூடியது கொரோனா வைரஸ் ஒருவேளை நம்மளுடைய மக்கள் இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கிட்டு மிக அமைதியான முறையில் கடைபிடித்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே மிக சீக்கிரமாக இந்த உலகத்தில் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு மிகப்பெரிய நாடு ஜனநாயக நாடில் எப்படி நம்ம மிகப்பெரிய அளவில் உலகளவில் பறைசாற்றப்படுகிறோமோ அதுபோல ஒரு பேரிடர் மேலாண்மையிலும் மிகப்பெரிய நாடாக நம்ம உலக மக்களுக்கு நம்ம நம்மளை கொள்ள முடியும் அதற்கு பொதுமக்களாகிய நாம்தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் அலட்சியம் செய்யாதீங்க அலட்சியம் என்பது நோய்களின் அருமருந்து அலட்சியம் என்பது நோய்களின் கூடாரம் நாம் செய்யக்கூடிய அலட்சியம் நாளைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்படி ஒரு சூழலை தயவு செஞ்சு நாட்டு மக்கள் உருவாக்கிடாதீங்க பாதுகாப்பாக பத்திரமாக வீட்டிலே இருங்க மிக முக்கியமான சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது தொடர்ந்து நம்மளோட யூடியூப் பக்கத்தில் அதை பார்க்கலாம் எல்லோரும் நலமாக பத்திரமாக இருங்க வெடிப்புற பேசுவேன் வாழ்த்துக்கள் நன்றிகள்